ஹாய் கைஸ், இன்னைக்கு நாங்க பீச்சுக்கு போறோம். நீங்களே எங்க கூட வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஹாய், நாங்க எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு இருக்கோம். நீங்களும் எல்லாரும் சேஃபா மாஸ்க் தான் போட்டுட்டு போங்க. பாட்டில் எடுத்துக்கலாம், ரெண்டு பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. இது வேற வழி இல்லைங்க. ஏன்னா ஈசிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக அலோடு கிடையாது. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி வண்டியை பாருங்க, எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்க. பாருங்க லைனாக எவ்வளோ வண்டி நிற்குது. இந்த மாதிரி தான் வண்டியை ரோட்டில் நிப்பாட்டிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு இந்த மாதிரி உள்ளே போயிடுறாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் முள்ளெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து நடக்கிற மாதிரி தான் இருக்கும்.
அதை திருத்து பாருங்க வழி. ஸோ அந்த வழியிலேருந்து நீங்கள் கொஞ்சம் இந்த முள் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்தீங்களா, இதுதான் நான் சொன்ன வழி. இந்த வழியில் வந்து கொஞ்சம் மண் சிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இந்த இடத்துல அந்த முள் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. எப்படி பார்த்தாலும் ஒரு 400 meters இல்லை 300 meters இருக்கும் மெயின் ரோட்லேருந்து இந்த பீச்சு கனெக்ட் ஆகுது. இங்கேயும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிடவும் செஞ்சிடுறாங்க. அங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், மக்கள் ரொம்ப அதிகமாகலாம் வரமாட்டாங்க இந்த இடத்துல. என்னம்மா நடக்க முடியலையா? நான் வந்திருக்க பீச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த ECR ரோடு தெரியுது இல்லையா, இந்த ECR ரோட்லேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்துட்டே வந்துட்டுருந்தீங்கன்னா ஃபுல்லாக பீச்சாக தான் இருக்கும். அதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வண்டி நிப்பாட்டி இறங்கி வந்து இங்கே குளிச்சிக்கலாம். இப்போ நாங்கள் நிப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பப்ளிக்கு இருக்கிற பிளேஸ் தான், ஏன்னா நிறைய வண்டிங்க நின்றுருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸை நீங்கள் சூஸ் பண்ணி வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும், சேஃப்டிக்காக சொல்கிறேன். அதே மாதிரி ஈவினிங் ரொம்ப அன்டைம்லலாம் இங்கே வர்றதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். Ha ha ha!
குளிச்சு முடிச்சாச்சுங்க. இப்போதான் குளிச்சு முடிச்சோம், இன்னும் பாருங்க அவங்க ஒன்று குளிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வர்றதுக்கு மனசே இல்லை போல. ஏதோ வித்தியாசமாக கேம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேம்னு தெரில, ஏதோ ரன்னிங் ரேஸா இல்லை என்ன கேம்னே தெரில. மீனே தெரிலங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நான் நினைத்தேன் மீன் தான். என்ன லோகி, நல்லா என்ஜாய் பண்ணியா? செம்ம என்ஜாய்மெண்ட்டு, வேற லெவல் என்ஜாய்மெண்ட்டு. கை கால கேச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் கண்டுக்க கூடாது அதெல்லாம். ஏன்னா வேற என்ஜாய்மெண்ட் அதெல்லாம் பெருசு பெருசாக வந்துருந்தது. என்னப்பா எப்படிப்பா, நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணோம், போயிட்ட நன்றி.